सब्सक्राइब टू इंडिया ग्लिट्स फेमस मीडिया चैनल विद द मोस्ट नंबर ऑफ सब्सक्राइबर्स பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் தலபதியோட அம்மா அப்பாவோட நம்ம சூர்யா கிளிக் பண்ண செல்ஃபி தான் இப்ப சோஷியல் மீடியால சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ரீசன்ட்டா ஒரு ஃபங்க்ஷன்ல தலபதியோட அப்பா அம்மாவை சூர்யா மீட் பண்ணிருக்காரு அங்க எஸ்எஸ்சி சார் கூடயும் ஷோபாமா கூடயும் சூர்யா ஒரு செல்ஃபி கிளிக் பண்ணிருக்காரு இதை யாரோ கிளிக் பண்ணி சோஷியல் மீடியாவில் இப்போ சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க சூர்யா டெபியூ ஆனதே தளபதியோட நேருக்கு நேர் படத்தில் அதுக்கப்புறமா 1999 எஸ்எஸ்சி சாரோட டைரக்ஷனில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த பெரியண்ணா படத்துலையும் சூர்யா நடிச்சிருந்தார் இப்போ சூர்யா செல்வராகவன் டைரக்ஷனில் என்ஜி கேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேவியான் டைரக்ஷனில் காப்பான் பண்ணிட்டுருக்காரு ஆல்ரெடி இந்த படத்தில் மோகன்லால் ஆர்யாக்கான போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆக போகுது இதுக்கப்புறமா சுதா கொங்கார பிரசாத் டைரக்ஷனில் சூர்யா ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆயிருக்காருல ரீசெண்டாக கூட இந்த ப்ராஜெக்ட்ல ஆஸ்கர் வின்னர் குனித் முங்காவும் ஜாயின் பண்ணிருக்காங்க ஜிவி பிரகாஷ் ஆல்ரெடி சாங் கம்போசிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்ப சூர்யாவோட கால் ஷீட்காக தான் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சூர்யா பேக் டு பேக் பல ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆகி போயிட்டு இருந்தா தம்பி கார்த்தி ரொம்ப நிதானமா தான் அவரோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் தன்னோட 17 டிஃபரெண்ட் பிலிம்ஸ்லயும் 17 டிஃபரெண்ட் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண ஒரே தமிழ் ஹீரோ அப்படிங்கிற பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு இப்ப தேவ் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தன்னோட 18வது படமா கார்த்தி மாநகரம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமிட் ஆயிருக்காருல்ல இந்த படத்தோட டைட்டில் கைதி அப்படிங்கிற மாதிரியும் இதுல ஹீரோயினே கிடையாது ஒன் நைட்ல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரின்னு பேசிக்கிறாங்க இதுக்கப்புறமா ரெமோ டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ராஷ்மிகாவோட சேர்ந்து கார்த்தி ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு இதுக்கப்புறமா தன்னோட 20வது ப்ராஜெக்டா திருஷ்யம் டைரக்டர் ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல கார்த்தி ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்காருல்ல இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல ஜோதிகாவும் நடிக்கிறாங்களாம் இது வரைக்கும் ஜோ கார்த்திய ஆன் ஸ்கிரீன் ஒன்னா பார்த்தது இல்ல ஜோவோட மகளிர் மட்டும் படத்துக்காக கார்த்தி ஒரு சாங் பாடினாரு இப்ப நம்ம கேள்விப்பட்ட விஷயம் மட்டும் உண்மை அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஜோ கார்த்திய ஆன் ஸ்கிரீன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேரலா ஜோதிகா இப்ப டெபியூ டைரக்டர் டைரக்ஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஆக்ட்ரஸ் ரேவதியும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்றாங்க இப்படி சூர்யா ஃபேமிலியோட ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்க ரீசெண்டா பிரபாஸ் ஒரு ஃபேன் பயங்கர எக்ஸைட் ஆகி கண்ணத்துல அடிச்சுட்டாங்களாம் பாகுபலி சீக்வலுக்கு அப்புறமா பிரபாஸ்க்கு வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் கிடைச்சிட்டாங்க எங்க போனாலும் இவர் யாராவது நோட்டீஸ் பண்ணி கண்டிப்பா இவரோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணிடுவாங்க அப்படி ரீசெண்டா பிரபாஸ் யூஎஸ் போகும்போது ஏர்போர்ட்ல ஒரு ஃபேன் பயங்கர எக்ஸைட்டடா வந்து அவர்கிட்ட போட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இவரும் ஸ்வீட்டா ஓகேன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காரு போட்டோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப எக்ஸைட் ஆன அந்த ஃபேன் சந்தோஷத்துல பிரபாஸோட கண்ணத்துல பட்டுன்னு அடிச்சிட்டாங்க இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரபாஸ் லைட்டா ஷாக் ஆகி அவரோட கண்ணத்தை தடவிட்டு அப்படியே இன்னொரு ஃபேனுக்கு செல்ஃபிக்கு போஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு மேபி இதனாலதானோ என்னமோ செல்ஃபி அப்படின்னாவே ஒரு சில செலிபிரிட்டிஸ் அவாய்ட் பண்றாங்க பாகுபலிக்கு அப்புறமா தெலுங்கு ஹிந்தின்னு பைலிங்வல பிரபாஸ் சுஜித்தோட டைரக்ஷன்ல 300 கோடி பட்ஜெட்ல இப்ப ஷாஹோ பண்ணிட்டு இருக்காரு ஷ்ரதா கபூர் இவரோட பேர் பண்ற இந்த படத்துல ஆக்டர் அருண் விஜயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்றாரு கிளாமர் சாங்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ்டா பண்ணிட்டு இருந்தீங்க சோ உங்களுக்கு தோணுச்சா மேம் பொண்ணு வந்து அந்த ட்ராக்ல திரும்ப ஃபாலோ பண்ணி போறாங்க இது வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு சார் சினிமா இப்போ இப்போ யார் தான் கிளாமர் பண்றது இல்ல சொல்லுங்க கிளாமர் எல்லாமே பண்றாங்க கிளாமருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பே பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அது இல்லாம எல்லாருமே பண்ற மாதிரி ஆயிடுச்சு